மாண்பவை தளபதி அவர்களுடைய பிறந்த நாள். தொடக்கத்தில் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். குறிஞ்சிப்பாட்டிலே கபிலன் 90க்கும் மேற்பட்ட பூக்களை எழுதியிருப்பார். தளபதியும் ஒரு குறிஞ்சி மலர்தானே. எனவே அந்த குறிஞ்சி மலரை குறிஞ்சிப்பாட்டிலே இருக்கக்கூடிய பூக்களை சொல்லி அணிச்ச மதுரல் அரும்பு அமராத்தி அவரை ஆவிரை ஆம்பல் இளவை ஈங்கும் கலிமா கருவிளை கடத்தை குளவி காஞ்சி காயா காழ்வை குள்ளை குறுகளை குறுக்கத்தி குருந்தும் குறவம் குடசம் குவளை குறிஞ்சி குறிஞ்சிப்புலை குறுநருங்கண்ணி கூவிரம் கூவிலம் கைதை கொகுடி கொன்றை கோடல் ஞாழல் சண்பகம் சிந்துவாரம் செங்காந்தல் செங்குரளி செங்கொடிவேலி செம்மல் செருந்தி செருவிளை சேடல் சுள்ளி சூரல் தடக்கம் தளபம் தாமரை தாழை தில்லை திலகம் தும்பை துழாய் தேமா தோன்றி நந்தி நரந்தம் நறுவாழை நாகம் நாரி நெய்தல் பகண்டை பசும்பிடி பயணி பலாசம் பிண்டி பிடவம் பித்திகம் பீரம் பின்னை புன்னாகம் பூங்கோங்கம் பூங்கம் மணிச்சிகை மராம் மருதம் முல்லை மொவ்வல் வஞ்சி வடவனம் வள்ளி வாடை வாகை வாணி வெச்சி வேங்கை வேரல் என்ற குறிஞ்சிப்பாட்டில் இருக்கிற 90க்கும் மேற்பட்ட பூக்களால் அண்ணன் தளபதியை, திராவிட பேரியக்கத்தின் தலைவர் தளபதியை, இன்ப தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற தளபதியை நெஞ்சார வாழ்த்துகிறேன். மாண்பவை கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள். தளபதி ஆட்சி பொறுப்பில் அவர் கடந்து வந்த பாதை மணிக்கணக்கில் பேசலாம். தளபதி கட்சி பொறுப்பிலே அவர் கடந்து வந்த பாதை மணிக்கணக்கில் பேசலாம். மாண்பவை தளபதி சிறைச்சாலை தியாகம் இன்ப தமிழ்நாட்டுக்காக அவர் கண்ட களம் மணிக்கணக்கிலே பேசலாம். தளபதியினுடைய அணுகுமுறை கழக தோழர்களிடத்திலே அவர் வைத்திருக்கிற பற்று கொரோனா காலத்திலும் அவர் எடுத்த முயற்சி இருக்கிறதே அதையே மணிக்கணக்கிலே பேசலாம். தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் அல்ல பூமி பந்தில் எந்த மாநிலத்தில் 4000 பேருக்கும் மேற்பட்ட கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களை இணைத்து ஒரு பொதுக்குழுவை நடத்திய பெருமை வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களை சாரும். பொதுக்குழு மட்டுமல்ல, ஒருங்கிணைவோம் வா என்று சொன்னார். எல்லாரும் தனித்தனியா இருக்கு என்று சொல்றப்ப ஒருங்கிணைவோம் வா என்று சொல்லி மெய்நிகர் சந்திப்பு வர்ச்சுவல் மீட் காணொலி காட்சியின் மூலமாக மெய்நிகர் சந்திப்பை நடத்தி லட்சோப லட்ச மக்களினுடைய பசிப்பிணியை தீர்த்த வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள். யார் அதை பத்தி கவலைப்படல, அரசாங்கம் கவலைப்படல. பல கட்சிகள் 10.5 வாங்கிவிட்டு 21 சீட் 23 சீட்டுகளை வாங்கி இருக்கக்கூடிய வெளியிலே வரல. சின்ன மாங்காயும் வெளியில வரல, பெரிய மாங்காயும் வெளியில வரல. கோச்சிக்கூடாது என்ன அண்ணனா அப்படி பேசுறாரு. கேப்டன் வெளியில வரல, கேப்டன் மனைவி வரல, கேப்டன் பிள்ளைகள் வரல. அப்படியே ஏறி கால்ல ஏறி அந்த சுவிட்ச் எல்லாம் தட்டி அப்படி சண்டை போடுறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் வெளியில வரல, யாருமே வரல. ஆனால் வணக்கத்திற்குரிய கழகத்தின் தலைவர் அவர்கள் தான் பசிப்பிணியை உணர்ந்தவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினானே என் பாட்டு மெல்லுவன், ஐயா நெருப்பு மேல கூட படுத்து தூங்கலாம். திருவள்ளுவர் சொல்லுவான், நெருப்பினும் துஞ்சலும் கூடும், நெருப்பு மேல கூட படுத்து தூங்கிடலாம், ஆனா பசி இருந்தா தூங்க முடியாது. அப்படி பசியால் பட்டினியால் வாடிக்கொண்டிருந்த லட்சோப லட்ச மக்களை கழகத்தோடர்களை ஒருங்கிணைத்து அவர்களை ஒன்று சேர்த்து ஒருங்கிணைவோம் வா என்று சொல்லி எல்லோருடைய பசிப்படியையும் தீர்த்தவர். இவ்வளவு ஆசையா திருப்தியா இருக்கும் தெரியுங்களா? உதயசெயலால் முடியாது, 11 மணிக்கெல்லாம் வந்துடுவார். அண்ணன் வாங்க இந்த கிராமத்துக்கு போகணும், அந்த கிராமத்துக்கு போகணும், நேற்று இங்க சாம்பார் சாதம் போட்டோம், இன்னைக்கு தக்காளி சாதம் போடணும். தினம் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கட்சியில் இருக்கும் பட்ட பாடு இருக்குங்க, கொஞ்சம் நஞ்சாருங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த பொருள். கொரோனா காலத்தில் தளபதி அவர்களுடைய முயற்சி என்பது இந்த மெய்நிகர் சந்திப்பின் மூலமாக கட்சிக்காரர்களை ஊக்குவித்தது விடியலை நோக்கி. அதை தொடர்ந்து இன்றைக்கு நடைபெறக்கூடிய உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி காட்டிய பெருமை வடக்கத்திற்குரிய கழகத்தின் தலைவர் மாண்பவை தளபதி அவர்களை சாரும். மீசை உழைக்காத பருவத்தில் அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு அப்படியே ஸ்கூல்ல இருந்து புத்தக மூட்டையை தூக்கிட்டு வந்து மூட்டையை தூக்கி போட்டுட்டு ஸ்டேஜினுடைய
இந்த முனை இருப்பாருங்க, இந்த விளிம்பு, அந்த விளிம்புல உட்கார்ந்து காலாட்டிட்டு இருப்பாங்க. நான் சொல்லல, ஸ்டாலின் என்ற புத்தகத்தை எழுதிய ஐயா சோலை அவர்கள். அந்த புத்தக வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெருமைக்குரிய நிகழ்வு. அந்த புத்தக வெளியீட்டு விழா ஏன் தெரியுமா? அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இந்து பத்திரிகையினுடைய நிர்வாக தலைமையும் இருந்தது, இந்தியன் எக்ஸ்பிரஸும் இருந்தது, தினத்தந்தியும் வந்திருந்தது, தினவலரும் வந்திருந்தது, ஆனந்த விகடனுடைய நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் வந்திருந்தார்கள். எல்லோரும் வந்து கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெயர் தாங்கிய ஸ்டாலின் என்ற புத்தகம், சோலை எழுதின புத்தகம், ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. நான் ஒரு துணைவேந்தராக கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டு, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி, கமலஹாசன் நடிகர் வந்திருந்தார், அவரும் பேசினார். 21 நிமிடங்கள் பேசினேன். உட்கார்ந்திருந்த அண்ணியார் அவர்கள் கண்ணீர் விட்டு கலங்கினார்கள். சிறைச்சாலையிலே தளபதி பட்ட அந்த கொடுமைகளை எல்லாம் அதில் எழுதியிருப்பாங்க. அதுலதான் சொல்லுவாரு. அப்ப சோலையாவும் இன்னொருவரும் பொதுக்கூட்டங்களுக்கு போறப்ப அண்ணா பேசுறாங்க, தலைவர் கலைஞர் பேசுறாங்கன்னு சொல்றப்ப, இது யார் ஒருத்தர் காலாட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு ஸ்டேஜ் விளிம்பில் என்று கேட்கிற பொழுதுதான் அவர் பெயரை சொல்லி, அதற்கு பிறகு ஏன் உட்கார்ந்து இருக்காரு, இல்லை சாயங்காலம் கூட்டம் நடந்தா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. தளபதியினுடைய நெஞ்சுறுதிக்கு காரணம் நிறைய இருக்கு. அதுல தொடக்கம், அந்த பருவத்தில் அரைக்கால் சட்டை போட்டப்ப கூட்டம் கேட்கிறது, அதை பதிவு செய்யறது, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே எழுத ஆரம்பிக்கிறது, அதை கொண்டு போய் முரசொலியில் கொடுக்கிறது, இதுதான் அவருடைய கொள்கை நெஞ்சுறுதிக்கு காரணம். 1963 ஜனவரி மாதம் 1 முதல் பொதுக்கூட்டம், 16 வயசுல முதல் பொதுக்கூட்டம், கனெக்ட் பண்ணி பாருங்க, 53 வருடத்திற்கு முன்பு பொதுக்கூட்டம் பேசிய தலைவர். 51 வருடமாக சினிமாவில் நடித்தவனும் இதைத்தான் சொல்கிறான், 51 வருடங்களுக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன், எனக்கு வயது 69 ஆகிவிட்டது, சினிமாவில் ஒன்றும் சரியில்லை, எனக்கும் வயசாகிவிட்டது, என்னோடு நடித்த நடிகைகளுக்கும் வயசாகிவிட்டது, எனவே நான் பெரிதாக ஒன்றும் கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறார், நான் பெரிதாக ஒன்றும் கேட்கவில்லை, ஒரு முதலமைச்சர் பதவியை மட்டும் கொடுங்கள் என்று. இன்றைக்கு 50 வருஷமா என்னடா பண்ணிட்டு இருந்தேன் கேட்டா, 50 வருஷமா அவங்க எல்லாம் வந்து கடற்கரையிலே காதலிகளோடு உருண்டு கொண்டிருந்த காலம் அந்த காலம். ஏன் இதெல்லாம் இளைஞர்களுக்கு சொல்றேன்னா, கைத்தட்டலுக்காக இல்லை, ஆத்திரம் வருது எனக்கு. 51 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட இயக்கத்தின் மேடைகளிலே பேசிய தளபதி, அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் நாடகங்கள், பிரச்சார நாடகங்கள். இன்னைக்கு காலையில எங்க ஊர்ல கீரப்பாளையம் வீரமணின்னு 84-85 வயசு இருக்கும், அப்ப அவர் சொன்னாரு, அண்ணா நீங்க சென்னைக்கு போறீங்க, இந்த நிகழ்ச்சியை பத்தி அடிக்கடி என்கிட்ட பேசுவாரு, சொன்னாரு, 1974 ஆகஸ்ட் மாதம் 18 கீரப்பாளையத்துக்கு வராங்க தளபதி, 21 வயசு, ஒன்றிய கமிட்டிக்கு வராங்க, ஒன்றிய கமிட்டிக்கு தலைமை தாங்கி பேசுறாங்க, 74 ஆகஸ்ட் 18 21 வயது, கார்ல நேரம் ஒட்டிய செல்லாளர் அவரு, அவர் வீட்டுக்கு போறாங்க. அப்ப எம்ஜிஆர் போன பிறகு வட்டக்கழகம்லாம் ஒன்றிய கழகமா மாத்திட்டோம், முதல் ஒன்றிய கமிட்டி அங்க போய் கீரப்பாளையத்துல வீரமணி வீட்டுல உட்காடுறாங்க, உட்கார்ந்து அவங்க ஸ்டூல்ல தான் உட்கார்ந்துருக்காங்க தளபதி. உடனே அவரையும் கார்ல அழைச்சிட்டு போய் சேத்தியார் தோப்புல டிவியில, 74 டிவி எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க, 46 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அந்த டிவி. அதற்கு பிறகு 1 ஆண்டு கால சிறைச்சாலை, அதுதான் தளபதியினுடைய நெஞ்சுறுதிக்கு காரணமே இந்த சிறைச்சாலை தான். தொகை தொகையாய் பகை வருகிற பொழுது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த கம்பீரம் தளபதிக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த 1 ஆண்டு கால நெருக்கடி நிலை சிறைச்சாலை இருக்கு பாருங்க, அதுதான் அவருடைய நெஞ்சுறுதி. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு நினைச்சு பாருங்க, தாக்குதல் படிச்சிருப்பீங்க, நீங்க கேட்டிருப்பீங்க, காட்டுமிராண்டித்தனமான காவல்துறையினுடைய தாக்குதல், அப்படியே அப்படியே அந்த வெறும் விளக்கெண்ணையை போட்டு 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 அந்த சமைப்பாங்க, அப்படியே அந்த பைப்பில் பைப்பு கீழே தட்டை வச்சுட்டு பைப்பை திறந்து விட்டு அந்த சாதத்தை, அவர் மட்டுமல்ல எல்லாருமே கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே சென்னை சிறைச்சாலையில் இருந்தவங்கெல்லாம் அந்த சாதத்தை அப்படியே கழுவணும் பைப்பு கீழே இருந்து, உப்பும் விளக்கெண்ணையும் அதிகமாக போடுவாங்க, எத்தனை கொடுமைகள். அதெல்லாம் தான் இன்னைக்கும் இன்றைக்கும் இந்திய துணைக்கண்டத்தில் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனையோ எதிர்கட்சி இருக்கு, எத்தனையோ பிஜேபி அல்லாத கட்சி தென் மாநிலங்களிலே கூட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, நான் யார் பெயரையும் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் இந்தியாவில் மோடியினுடைய
மக்கள் விரோத சட்டங்களை எதிர்க்கிற அந்த கம்பீரமும் ஆண்மையும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வங்கத்திலே வேண்டுமானால் சகோதரி இருக்கலாம், வேற யாராவது பேச சொல்லுங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்களா? எதை ஏற்றுக்கொள்ள முடியும்? மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத சட்டங்களை மட்டுமல்ல, இங்க பேசின எல்லாரும் அழகா ஒரு ஒரு செய்தியை சொன்னாங்க, அதிலிருந்து ஒன்றிரண்டு செய்திகளை கொள்கை ரீதியாக உங்களுக்கு சொல்லுவதற்காக நான் சொல்றேன். பேசின வாஷிங்டன் சிவாவிலிருந்து நம்முடைய தம்பி விவேக் ஆனாலும் விஜயபாரதி ஆனாலும் எல்லாரும் சொன்ன கருத்து மாநில சுயாட்சி பற்றி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கி இந்த இயக்கத்தை நடத்துகிற பொழுது, மாநிலங்களவையில் பேசுகிற பொழுது நம்முடைய கொள்கைகளை பற்றி இந்தியாவிற்கே அந்த கொள்கைகள் தேவை. அண்ணா அண்ணாவினுடைய ஆங்கில பேச்சிருக்கு பாருங்க, அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும். Dividends have got something concrete, something distinct, something different to offer to the nation. இந்தியாவுக்கே கொள்கைகளை தருவதற்கான அந்த இயக்கமாக இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நடக்குது. ஒன்று சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், இன்னொன்று மாநில சுயாட்சி, இன்னொன்று மத நல்லிணக்கம் அல்லது மதச்சார்பின்மை. நான் மதச்சார்பின்மைங்கிறத விட மத நல்லிணக்கம்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவேன். மத நல்லிணக்கம், மாநில சுயாட்சி, இதுதான் இன்னைக்கு அண்ணா அவர்கள் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லா கொள்கைகளுக்கும் இன்னைக்கு திராவிட இயக்கத்தின் லட்சியங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிற பொழுது எனக்கு பிறக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? திராவிட சூரியனில் ஒரு 50 பேர் உட்கார்ந்து அமைதியாக இளைஞர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இந்த நம்பிக்கை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறோம், பெருமையை தருகிறோம். பெரிய கூட்டங்களில் உரையாற்றிருக்கலாம் சபாபதி மோகன், மறுக்கவில்லை. மாநாடுகளில் உரையாற்றிருக்கிறேன். ஏ மாநில சுயாட்சி ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் அவர்கள் தலைமையில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் உரையாற்றக்கூடிய உயர்ந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது நான் சொன்ன அது அப்படியே எழுதி வச்சிருக்கேன். மாநில சுயாட்சி என்பது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுத்தாதான் அந்த நாடு இருக்கும். அந்த காலத்துலதான் நீங்க வந்து ரஷ்யா சிதைஞ்சது, 20ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி கால் நூற்றாண்டில் யூகோஸ்லோவியா சிதைந்தது, அதற்கு பிறகு ரஷ்யா சிதைந்தது, யூகோஸ்லோவியா சிதைந்தது. உலகிலேயே ஒரு அற்புதமான நாடு என்று சொன்னால் அது செக்கோஸ்லோவாக்கியா தான் சொல்லிட்டு இருந்தான். அதுவே வெல்வெட் டைவர்ஸ் சொல்லி ஒரே நாளில் செக் ஸ்லோவக்னு பிரிஞ்சது. அந்த காலகட்டத்தை தான் கிருஷ்ணய்யர் தலைமையில் பேசக்கூடிய வாய்ப்பு நான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தான் இருக்கணும். தஞ்சாவூர் பொம்மை எப்படி ஆட்டினீங்களாலும் அதே இடத்துல நிற்கும். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் இருந்தால் அந்த நாடு முழுமையாக இருக்கும். பம்பரம் தலை பெருசா இருக்கும். பம்பரத்தை வேகமா சுத்தினீங்கன்னு வச்சுக்கிறீங்க, பம்பரத்தினுடைய தலை பெருசாக இருக்கும். கயிறு இருக்கிற வரைக்கும் தான், வேகமா சுத்துற வரைக்கும் தான் சுத்தும், அதுக்கப்புறம் கீழப்படுத்துறோம். அதனால அதிகாரம் பம்பரம் மேல மேல இருக்கக்கூடாது, தலையாட்டி பொம்மை போல கீழே இருக்க வேண்டும் என்று மாநில சுயாட்சி. இன்னைக்கு எல்லாம் பறிபோயிடுச்சு. மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய விவசாய சட்டங்களை போடுவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு எங்க இருக்க உரிமை? நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு மோசமான ஆட்சியை எதிர்த்து கேட்கிற ஆற்றல் மாண்பவை தளபதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன அவருக்கு மட்டும் என்ன, பிஜேபி அட்ஜஸ்ட்மெண்ட் போனோம்னா ஒரே அடுத்த நிமிஷமே அதிமுகவை தூக்கி எறிஞ்சிருவாங்க. கொஞ்சம் தலையாடிட்டா போதும், என்னங்க அதிமுகவை தூக்கி எறிஞ்சு எல்லாம் கம்பி எண்ணிடுவான், அவ்வளவு ஊழல் இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுட்டு தான் அவன் என்ன பண்ற, ஒண்ணு ஆவியோட பேசுறான், இல்லைன்னா காவியோட பேசிட்டு இருக்கான். வேணும்னா ஆவியோட பேசுவான், எப்பொழுது நிரந்தரமா காவியோட பேசுவான். அதனாலதான் அவன் அந்த முடிவு எடுத்துட்டான். போயிடுச்சு, அண்ணா பல்கலைக்கழகத்துல 2 கோர்ஸ்ல 69% இல்லைங்க. நாம போராடி பெற்றிருக்கக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றம் சொல்லுது 69%ல கை வைக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா 2 கோர்ஸ்ல கை வச்சிட்டீங்களே, 69-50 ஆயிடுச்சு. இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கவே தெரியாதே. எனவே கொள்கை ரீதியாக மத்திய அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்தை எதிர்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைமை என்று சொன்னால் அது மாண்பவை தளபதி அவர்கள் தான். மெல்ல மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து ஐயா சோலை அவர்களும் அதே போல நெஞ்சம் நிறைந்த கவிஞர் வைரமுத்து அவர்களும் ஒரே மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்வாங்க. தொட்டி செடி போல தூக்கி வைக்கப்பட்ட மரம் அல்ல தளபதி ஸ்டாலின், ஆழமாக வேர்களை வீசி தானாகவே வளர்ந்த மனோரஞ்சித மரம். அழகா சொல்லுவாங்க.
சோலையும் அதே சொல்லுவாரு, வைரமுத்தையாவும் சொல்லுவார். தொட்டி செடி போல தூக்கி வைக்கப்பட்ட மரம் அல்ல. 39 வயசுல உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சர் ஆனாரு. அதுபோல காஷ்மீர்ல, அதுபோல இன்னும் சில மாநிலங்கள்ல, பீகார்ல கூட பதவிக்கு வந்தாங்களே, அப்படி அல்ல, மெல்ல மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து வட்டக்கழகத்தில் இருந்து பொதுக்குழு உறுப்பினர் ஆகி, இளைஞரணி குழுவில் இருந்து இளைஞரணிக்கு தலைமை தாங்கி, துணை பொதுச் செயலாளராகி, அதற்கு பிறகு பொருளாளராகி, செயல் தலைவராகி, அவருடைய அரசியல் பயணம் என்பது நெடிய அரசியல் பயணம். அதுபோல பதவி, 89 எம்எல்ஏ ஆனாங்க. எம்எல்ஏ ஆகிறப்ப முதல் முறை எம்எல்ஏ ஆனவர் அண்ணன் தளபதியோடு பொன்முடி என்ன, நேர் என்ன, அதுபோல தங்கவேலு, இந்த 3 பேரும் அமைச்சர் ஆனாங்க. ஆனால் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆன தளபதி அவர்கள் இன்னைக்கு அமைச்சர் பொறுப்புல இல்லை. 89 மட்டும் இல்லை, மறுபடியும் 96 வணக்கத்திற்குரிய மேயராக ஆகிறாங்க, அப்பயும் அமைச்சராகல. 2006 89 எம்எல்ஏ ஆகி 2006 தான் அமைச்சர் ஆனாங்க. எனவே பதவி என்பது அவர் பதவியை நாடி சென்றது அடியடி வைத்து, ஆட்சி பொறுப்பாக இருந்தாலும் கட்சி பொறுப்பாக இருந்தாலும் ஒரு நெடிய அரசியல் பயணத்துக்கு சொந்தக்காரராகத்தான் வணக்கத்திற்குரிய கழகத்தின் தலைவர் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை நடத்தியிருக்காங்க. அரை நூற்றாண்டு கால அரசியல் பயணம், சிறைச்சாலை சொல்லி மாறாது, நெருக்கடி நிலையை எதிர்த்து ஓராண்டு காலம், இடஒதுக்கீட்டை காப்பாற்ற சிறை, இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து சிறை, ராணிமேரி கல்லூரியை காப்பாற்றுவதற்காக எங்கள் கடலூர் சிறைச்சாலை, 100 முறைக்கு மேல சிறை. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் காட்டுங்க பார்ப்போம், ஒரு தலைவரை காட்டுவீங்க, அப்படியே எல்லா தலைவரும் யோசிச்சுட்டே வாங்க. உழைப்பு, தியாகம், கட்சியை நடத்துகிற முறை, இங்க அழகா சொன்னாங்களே விவேக், ரொம்ப அழகா விவேக்கனுடைய அந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அடுத்த தலைமுறையை பேச வைத்து நாம் அழகு பார்க்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கே வித்தியாசம். அப்ப எனக்கு 66 வயசு ஆயிடுச்சு, 25, 26, 30 வயசு பேசும்போதுதான் அவர்களுடைய திங்கிங் பாருங்க. களம்னு ஒன்று அமைச்சு வித்தியாசமாக களத்தை சொல்லி, அந்த களத்தினோடு வரலாற்றை இணைத்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்தை எடுத்து சொல்லி, அந்த ஆபத்தை காப்பாற்றக்கூடிய தளபதி, ரொம்ப அழகா களம், வரலாறு, தளபதியினுடைய தேவை ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்படி அடுத்த தலைமுறை பேசுகிற பொழுதுதான் திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை எடுத்து சொல்லுகிற அந்த பாங்கு இருக்கிறது அல்லவா, அதை நான் பாராட்டுகிறேன். மதநல்ல இருக்கம் சொன்னாங்களே, ஒண்ணு இல்லை, வேற நீங்க நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரத்திலே அது என்ன மதல் நினைக்கும், அது என்ன மதச்சார்பு, என்ன ஒண்ணு இல்லை. இங்கிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டினுடைய மண் எப்படிப்பட்டதுங்கிறதுக்காக ஒரு செய்தியை சொல்றேன். சென்னைக்கு பக்கத்துல காஞ்சிபுரம், அங்கிருந்து ஒரு வேன் எடுத்துக்கிட்டு 20 பேர் போறாங்க. அந்த வேன்ல இங்கிருந்து போறப்ப நேரா திருநள்ளாறு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருநள்ளாறு போய் சனீஸ்வரன் கோயில போய் கற்பூரம் ஏந்துவாங்க. அந்த வேன் டிரைவர் எப்படி ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க தெரியுங்களா, கூட வர்றவங்களை என்ன செய்வாங்க, திருநள்ளாருக்கு வந்துட்டோம் இல்லை, அப்படியே அப்படியே போய் வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டு மாதாவை பார்த்துட்டு வருவோம்னு போவாங்க. அங்கே போய் மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு வருவாங்க. அப்படியே திரும்பும் போது நாகப்பட்டினத்துக்கு வந்து அங்கே தர்காவுக்கு போவாங்க, அங்கே ஊதுவர்த்தி ஏற்றுவாங்க. இதுதான் பெரியார் மண், இதுதான் திராவிட இயக்க மண், இதுதான் மதச்சார்பின்மை, இதுதான் மத நல்லிணக்கம். எதற்கும் என் எதிரி அல்ல, இந்துக்களுக்கு திமுக எதிரி அல்ல, நாம கட்டாத கோயில் கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அருள்மொழியை வச்சுட்டு சொல்லணும்னு நினைச்சேன். அந்த பட்டியெல்லாம் போட்டா கோபம் யாருக்கு வரணும்னா திராவிட கழகத்துக்கு தான் கோபம் வரணும். அவங்களுக்கு சமயபுரம் கோயிலுக்கு பொன்னாளான அந்த கூரை, பொன் கூரை, பொற்கூரை அமைச்சோம் சமயபுரம் கோயிலுக்கு. 40 கோயில்ல தங்க தேர் இன்னைக்கு இழுக்கிறான்னா அது திமுக ஆட்சியில, 100 கோவில்ல வெள்ளி ரதம்னு சொன்னா திமுக ஆட்சியில. கோபப்பட வேண்டியது யார் தெரியுமா, ஆசிரியர் ஐயா தான் கோபப்படணும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் என்ன ஈராக்கில் இருந்தும் ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்ன ஜெருசலத்தில் இருந்து இறக்குமதி செய்ய, எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க. என் கிளாஸ்மேட்டு என்னோட எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்ச நாட்டுக்குண்ட சிட்டியார் திருநாவுக்கரசு இஸ்லாமியரா மாறிட்டார் இன்னைக்கு. அதுபோல இஸ்லாமியராக இருந்து இந்துவாக மாறியவர்களும் உண்டு, எல்லாம் நம்மவர்கள் தான். மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள், நாட்டால் இந்தியர்கள். நான் திருநீரணியாவது இந்து, அண்ணா அழகா சொல்லுவாங்க, நான் திருநீரணியாவது இந்து, சிறுமீரியாத கிறித்துவன், கேலி அணியாத இஸ்லாமியன்னு அண்ணா அழகா சொல்லுவாங்க. அப்படி மாநில சுயாட்சியாக இருந்தாலும், மத நல்லிணக்கமாக இருந்தாலும், மொழி உரிமையாக இருந்தாலும், உங்களை போன்ற இளைஞர்கள் எந்த மொழி மீது நமக்கு வெறுப்பில்லை, எந்த மொழி மீது வெறுப்பில்லை.
இன்னைக்கு தமிழும் ஆங்கிலமும் படித்த காரணத்தால் தான் மாண்பவை கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கூட்டத்தில் பேசும்போது சொன்னாங்க, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிறுவனங்களில், அந்த உயர்ந்த நிறுவனங்களில் உயர்ந்த பதவிகள் இருக்கு பாருங்க, காக்னிசன் மாதிரி பெரிய பெரிய என்ன நிறுவனம் இருக்கு பாருங்க, அதில் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அறிவு சக்தி யார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழும் ஆங்கிலமும் படித்த மாணவர். நீங்க கணக்கு எடுத்து பாருங்களேன், நீங்க சென்னை, கல்கத்தா, மும்பை, டெல்லி இந்த நாலு இடங்கள்ல இருந்தும் வெளிநாட்டுக்கு போனவங்களுடைய கணக்கு ஒரு ஆய்வு இருக்கு. அப்படி எடுக்கிறப்ப நீங்க அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ரஷ்யா, இங்க எல்லா இடத்துலயும் ஆஸ்திரேலியா எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கிட்டுங்க, 180 விழுக்காடு எங்க இருந்து போயிருக்காங்கன்னா சென்னையில இருந்து போயிருக்காங்க. என் அண்ணன் பையன் வாஷிங்டன்ல இருக்கான், இப்பதான் அவன் என்ன என்ன வேலையில இருக்கான் என்ன அதெல்லாம் தெரியாது. சிவாவை பார்த்த உடனேதான் எங்க அண்ணன்ட்ட, என்னடா இவ்வளவு நாள் கழிச்சு டெய்லி பேசுறோம், அது வேற ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல என்ன வேலையில இருக்கா என்ன கம்பெனியில இருக்கான்னு சொல்லி எனக்கு ஒரு விஐபி பக்கத்துல சிவா உட்கார்ந்து இருக்கான்னு நம்ம ஊருக்காரர் சொன்னேன். அப்படி நாம் எவ்வளவு முன்னேறி இருக்கோம் என்று சொன்னால் தமிழும் ஆங்கிலமும் படித்த காரணத்தினால் ஒண்ணு இல்லைங்க. ஒரு நாள் டெல்லி போயிருப்பான், டெல்லி போனப்ப தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்னு கேட்டிருப்பான், அவன் சொல்ல மாட்டான், உடனே கடுப்பாக எடுப்பான், உடனே பற்றியா தான் ஹிந்தி படிக்காமல் போயிட்டோம். கித்தனா பிளாட்ஃபார்ம்னு கேட்டால் சொல்லிட்டு போகிறான், இதுக்கு ஹிந்தி படிக்கல, கித்தனா பிளாட்ஃபார்ம்னு கேட்டால் தர்சன் சொல்லிட்டு போகிறான், அதில் என்ன இருக்கு? அதுக்கு நான் வந்து ஒன்றாவதுலேருந்து ஹிந்தி படிக்கணுமா? இன்னும் கூட இப்போ எனக்கே ஹிந்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு நிறையா, அமரா மந்திர அமரா நேஷன் பச்சாவோ அப்படின்னு அடிக்கடி மோடி பேச்சை கேட்டு கேட்டு மொரா கர்வரா மந்திர மொரா நேஷன் பச்சாவோ அப்படின்னா அது ஏதோ ஒரு நம்ம நாட்டை பற்றி பாராட்டி பேசுகிறாருந்தான் அர்த்தம். அது கேட்டு கேட்டு எனக்கே பழக்கம் ஆயிடுச்சு. மொழி மீதல்ல வெறுப்பு, படிக்கணும் வேண்டாம் படிச்சுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரம்மாவுடைய தங்கச்சி பொண்ணு ரெண்டு பேர், ஒன்று ஆந்திராவில் ஹைதராபாத்தில் வேலை செய்து, ஒன்று கர்நாடகாவில் வேலை செய்யுது, ஒன்றுக்கு தெலுங்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இன்னொன்றுக்கு கன்னடம் நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த ரெண்டு பிள்ளைங்க இருக்கும். இப்போ இதுக்காக நீங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தெலுங்கு படிச்சிருக்கணுமா, கன்னடம் படிச்சிருக்கலாமா, அன்னைக்கு முடியுமா? முடியாது. தேவை இருக்கிற பொழுது படிக்கலாம். நீங்கள் அண்ணாமலை, பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை அவர், நான் ஒரு பேட்டியில் என்ன சொன்னேன், அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, நீங்கள் வந்து உங்களுக்கு கன்னடம் தெரியும் இல்லையா, நீங்கள் என்ன ஐபிஎஸ் படித்து நீங்கள் வந்து கர்நாடகாவுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்களா? இல்லை, போனீங்க கன்னடம் கற்றுக்கிட்டீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னுடைய உறவினர் ஒரிசாவில் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, அது வீட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷம் ஆயிடுச்சு, ஒரே அழகாக பேசுகிறாங்க. தேவைக்கேற்ப மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம் தேவைக்கேற்ப. ஆனால் அதுவே என்னுடைய அறிவுக்கோ என்னுடைய வாழ்க்கைக்கோ உகந்ததாக இருந்தால் கிடையாது. நம்ம இன்னைக்கு ரொம்ப இளைஞர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஹிந்தி படிக்கணும், படி உன்னை யாரும் படிக்க வேணாம்னு சொன்னது, தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிக்கிறான், நானே பிராத்மிக் படிச்சிருக்கேன், பிராத்மிக் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஹிந்தி படிக்கிறது வேற, ஒரு வருஷம் 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் படிக்கிறான் ஹிந்தி படிக்கிறான், அதில் ஒன்றும் இல்லை. ஹிந்தி பாட்டு கேளு, ஹிந்தி படம் பாரு, அதில் தப்புன்னு சொல்லலை. ஆனால் 1வதுலேருந்து 2வதுலேருந்து இன்னொரு மொழி, ஏற்கனவே இந்த தமிழ் படிக்க முடியல, இங்கிலீஷ் படிக்க முடியல, கணக்கு படிக்க முடியல, இந்த பாடங்களை படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறப்ப இப்போ இன்னொரு மொழியை படிக்கணும். அதில் நீங்கள் அண்ணாமலை சொன்னார், 4-5 லாங்குவேஜ் படித்தா அவன் பெரிய ஆளாகிடுவான். 4-5 லாங்குவேஜ் படிக்கிற ஒரே இடம் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் மானசாகம் கோத்திரி மைசூருக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே வந்து மொழி பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னா 4-5 லாங்குவேஜ் படிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. மொழி ஆராய்ச்சி லிங்குஸ்டிக்ஸ் படிக்கிறாங்க பாருங்க, எங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்குது, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில், அதுக்கு வேணால் நீங்கள் வந்து அங்கே போய் படிக்கலாம், அது வேணால் தேவை. அவங்களுக்கு வேணால் 4 மொழி படிக்கணும், இப்போ நான் எனக்கு 4 மொழி படிக்கணும் தேவைன்னா படிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை போய் ஆந்திராவில் இருக்கு, 4 வருஷமாக வேலை செய்யுது, ஹைதராபாத்தில் சம்பாதிக்குதுன்னா அது அதுவாக தெலுங்கு கற்றுக்கும், அப்படியே குஜராத்தில் போயிருந்தா குஜராத்தி கற்றுக்கும். எனவே மொழி பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவையில் பேசுகிற பொழுது அன்னை தமிழ் மொழியினுடைய பெருமையை அப்படி பேசுவாங்க. ஆங்கில பேச்சே நான் திராவிட சூரியனுக்கு அன்போடு இந்த அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என் பாசத்திற்குரிய சீனிவாஸ் அவர்களுக்கும் விஜயபாரதி மற்றும் விவேக் தம்பிமார்களுக்கும் நான் சொல்லுவது அண்ணாவினுடைய ஆங்கில பேச்சு தயவு செஞ்சு அது ரொம்ப கிடைக்காது, அதை வாங்கி அது படிங்க. அண்ணா மாநிலங்களவையில் சொல்றாரு, I'll never forget that I have got a holy language called Tamil. வளமார்ந்த ஒரு மொழி தமிழ் முன்பு என்பதை நான் மறக்க மாட்டேன். எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை, கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, ஒருவேளை கடவுள் முன்னாடி வந்தாங்கன்னா அண்ணா பேசினது கலைஞர் ஐயா முதல் முறை கோவில்பட்டி மாநாட்டில் தலைமை கட்சி ஆரம்பித்து 10 மாதம் தான் ஆகுது,
பத்தே மாசம்தான் கட்சி ஆரம்பிச்சு. திமுக கோவில்பட்டி மாவட்ட மாநாட்டுக்கு தலைவர் வந்து அண்ணா சொல்றாங்க, கலைஞரை தான் சொல்றாங்க. அந்த பேச்சு படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ரெண்டையும் நேராக அப்படியே வந்து அவங்க பேசுறது எனக்கு கடவுள்கிட்ட வரம்னு கேட்டா அதைத்தான் கேட்பேன். அடுக்கிட்டே போவாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி வழியில் அண்ணா சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட பெருமைமிக்க மொழி, I will never be satisfied. என் வாழ்க்கையில் எனக்கு திருப்தியே இல்லை. You'll never be satisfied till the language finds its due place. இந்த மொழிக்குரிய தகுதி இல்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த அண்ணாவின் வருத்தத்தை நீக்கிய பெருமை ஐயா கலைஞர் அவர்கள் செம்மொழி மொழி அந்தஸ்தை பெற்று தந்தார். அந்த பெருமைக்குரிய மொழி, தொன்மையான மொழி, இன்னபிற மொழிகளை ஈண்டெடுத்த தாய்மைமிக்க மொழி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த லாங்குவேஜ்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்கு சொல்லுங்க பாப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எந்த மொழியில இருக்கு? உலகம் 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 என்று இன்னைக்கு பேசுகிற பன்னாட்டு தன்மையை பற்றி பேசுகிற நிகழ்வு எங்க இருக்கு? இதை பேசினாதான் வெற்றி பெறலாம். அமெரிக்க நாட்டுடைய தேர்தல் அதை வந்துட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். புரொட்டெக்ஷனிசம் பேசிய ட்ரம்ப், புரொட்டெக்ஷனிசம் பேசிய ட்ரம்ப், கருப்பர்களை வெறுத்த ட்ரம்ப், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ட்ரம்ப்புக்கு எதிரான ட்ரம்ப் இதை விரும்பவே மாட்டார், கூடவே கூடாதுன்னு பாரு. ஆனால் அதே நாட்டில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அந்த பார்ட்டியினுடைய ஸ்பீக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்க நாட்டிலேயே, நான்சி பெலோசி அந்த ஸ்பீக்கர் இருக்காங்க பாருங்க. அவங்க பேச்சு நான் நிறைய நெட்டில் போய் பார்த்துருக்கேன். நம்ம என்ன பண்ணிச்சு ஆச்சரியப்பட்டு போவீங்க. நம்ம சிஏஏ வந்தது பாருங்க, அந்த சிஏஏ சட்டம் வந்தப்ப அதை பேசிட்டு அவங்க ஸ்பீக்கரா இருக்காங்க, அதை அப்படியே கிழிச்சு எறிகிறாங்க. நான்சி பெலோசி கிழிச்சு எறிகிறாங்க. அவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்பது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, எல்லா மதமும் இருக்கணும், எல்லா நிறமும் இருக்கணும், எல்லா நிறமும் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஓவியம் வரையணும்னா பல கலர் வேணும், பல வண்ணங்கள் வேணும். பல வண்ணங்கள் இருந்தா தான் பாரத் மாதா கே ஜெயின்னு தொண்டையை பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்காங்க பாருங்க. அந்த அந்த பாரத் மாதா அல்லது இந்திய அன்னையை வரையணும்னா கருப்பு வண்ணம் தேவை, பச்சை சேலை கட்டிருந்தா பச்சை வண்ணம் தேவை, சிவப்பு நிறம் என்றால் சிவப்பு வண்ணம் தேவை, கையில் நகத்துக்கு பழுப்பு வண்ணம் தேவை. இப்படி பல வண்ணம் இருந்தால்தான் ஒரு ஓவியம் வரையலாம். அப்படித்தான் இந்தியாவில் பல எண்ணங்கள் இருக்கிறது. அண்ணா அழகா சொல்லுவாங்க, ஐயா கலைஞர் ரொம்ப விரிவா பேசியிருக்காங்க, பல வண்ணங்கள் சேர்ந்து ஒரு ஓவியம் தீட்டுவதை போல, பல சுவைகள் ஒன்று சேர்ந்து ஒரு விருந்து படைப்பதை போல, பல இசைக்கருவிகள் சேர்ந்து ஒரு இசை விருந்து அமைப்பதை போல, இந்தியாவில் பல்வேறு மதம், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடு, மொழி எல்லாம் சேர்ந்து இருக்கும். இப்படித்தான் இருக்கிறோம். 120 கோடி பேர் வாழ்கிற இந்தியாவை பார்த்து அமெரிக்க நாட்டுக்காரனுக்கும் கனடாவுக்கும் என்ன ஆத்திரம் இருக்கும் தெரியுமா? என்னடா இவனுங்க அடிச்சுட்டு சாக மாட்டேங்கிறாங்களா? 25 கோடி இஸ்லாமியர்கள், 10 கோடி, 15 கோடி கிறிஸ்துவர்கள், 5 கோடி சீக்கியர்கள், எப்படா இவ்வளவு ஒத்துமையா இருக்கான், இவ்வளவு மொழி பேசுறான்னு ஆச்சரியப்பட்டு கிடக்கிறான். ஆனால் அதை பாழ்படுத்தி விடுவாரோ இந்த அச்சம் இந்த பிஜேபி ஆட்சியில் எனக்கு இருக்கிறது. அந்த ஆத்திரம் எனக்கு இருக்கிறது. இந்தியா வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்தியா ஒரு இப்படிப்பட்ட இந்தியா, பெருமைக்குரிய இந்தியா என்று நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதை சிதைக்கக்கூடிய வாய்ப்பு மோடி கையால் தான் இருக்கும். பேசுகிற எல்லாம் ஒற்றை கலாச்சாரம், பன்முகத்தன்மையை பாழ்படுத்துகிற நிகழ்வு. இதை எதிர்த்து கேட்பதற்கு யார் தமிழ்நாட்டில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பன்முக கலாச்சாரத்தை இந்திய அளவில் எதிர்க்கிற ஒரு தலைவர் யார்? அண்ணன் தளபதி. இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் தானே பரீட்சை எழுதுனுங்கிற உடனே தளபதி சொன்ன பிறகு தமிழ் எழுதி என்னடா நீங்க என்ன முதலே சொன்னா எல்லா தேர்வும் எழுதுங்கன்னு சொல்லுங்களே. என் அன்புக்கினிய பிள்ளைகளே, ஆச்சரியப்பட்டு போவீர்கள். 60 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா பேசிய பேச்சு இதைத்தான் சொல்லுகிறார். இந்தி ஆதிக்கம் என்பது மொழி பிரச்சனை அல்ல, இது ஒரு ஆதிக்க பிரச்சனை. இந்தி மொழியிலே தான் சட்டங்கள் ஏற்றப்படும். அண்ணா பேசின பேச்சில் இருக்க இந்தி மொழியிலே தான் சட்டங்கள் ஏற்றப்படும், ஹிந்தியிலே தான் நாடாளுமன்றத்திலே பேச வேண்டும், ஹிந்தியிலே தான் தேர்வு நடக்கும். இது வேண்டும் என்றால் இங்கே வா, இல்லை என்றால் குருவிக்காரனை போல, நீக்ரோக்களை போல நீயும் உன்னுடைய குடிமக்களும் 2ம் தர குடிமக்களாக அடங்கி ஒடுங்கி கிடக்கணும்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி பேசினார் பாருங்க. இன்னைக்கு அதைத்தான் சொல்றான், ஹிந்தியில எக்ஸாம் நடக்குங்கிறான். உடனே யார் அதை எதிர்க்கிறது? தளபதி எதிர்க்கிறாங்க, மறுபடியும் தமிழ்ல எக்ஸாம் நடக்கும். என்ன கொடுமை இது! ஹிந்தியில் இங்கிலீஷ்ல இருந்தா எழுதணும்னு சொன்னா
அப்ப இந்த உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கோம். பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்றால் தளபதியினுடைய பிறந்த நாள், தளபதியின் பெருமையை பேசுகிறோம் என்றால் பல கூட்டங்களில் பேசிட்டு வரும்போது யாராவது போய் சொல்லுவாங்க, மறுநாள் தளபதியை பார்க்கணுப்ப, எங்க ஒரு மணி நேரத்தில் என்ன என்னை பற்றி ஏங்க முக்கால் மணி நேரம் பேசுறீங்க அம்மாங்க, ஆனால் உங்களை பற்றி பேசல, உங்களோடு சேர்ந்து திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களையும் பேசுகிறோம். திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை காப்பாற்றுகிற இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், அதனால் பேசுகிறோம். அப்படி பேசக்கூடிய அந்த வாய்ப்பு தான் இன்றைக்கும் இருந்திருக்கிறது. தளபதி அவர்கள் பிறந்த நாளில் இப்போ நாம் மாநில சுயாட்சி பேசுகிறோம், தளபதியினுடைய பிறந்த நாளில் மொழி உரிமை பேசுகிறோம். நான் மொழி வெறியர்கள் அல்ல, மொழி வெறியர்கள் அல்ல. இந்தி பேசாத இந்தி பேசுறவனெல்லாம் நமக்கு பிடிக்கலன்னு சொல்றோமா என்ன? அப்படியே இந்தி கத்துக்கணும்னு சொன்னா மயிலாப்பூர்ல ஒரு 20 நாள்ல கத்துக்கலாமே. இந்தி பேசணும், கொள்ளணும், வெளிநாட்டுக்கு போகணும், வட மாநிலத்துக்கு போகணும்னு வச்சுக்கிடுங்க, 20 நாள்ல கத்துக்கலாமே, அது ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. ஆனா அதுக்காக நீ இந்த இன்னொரு லாங்குவேஜ் படின்னு சொல்லி அப்புறத்தே படிக்க கூடாது என்பதுதான் நம்முடைய தீம். எந்த மொழிக்கு நாம் எதுவும் இல்லை. தேவை என்று சொன்னால் சூழ்நிலை வருகிற பொழுது அந்த மொழியை நம்முடைய இளைஞர்கள் கத்துக்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யங்ஸ்டர்ஸ் நெட்டில் உட்காருறீங்க, பொன்னி அரிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளுக்கு பொன்னி அரிசி நிறைய கேட்பாங்க, அதை எப்படி எப்படியெல்லாம் பாலிஷ் பண்ணி கொடுக்கணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அரபு மொழியே நீங்கள் படிங்களே, 3 மாதத்தில் அரபு மொழி படிங்க, உருது படிங்க, அவனோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, சீன மொழி படிங்க, சீன நாட்டு இளைஞர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, எந்த மொழி வேண்டுமானாலும் படிக்கலாம், அதில் ஒன்றும் தவறல்ல. ஆனால் எந்த மொழியையும் திணிப்பது என்பது இந்தியாவுக்கு இதுதான் மொழி, இது வந்து தேசிய மொழி. என்ன தேசிய மொழி, அழகாக யாரோ சொன்னாங்களே நேஷன், இந்தியா இஸ் நாட் எ நேஷன், இந்தியா இஸ் எ சப் கான்டினென்ட். ஏ வார்த்தை இல்லை, அண்ணாவுடைய வார்த்தை, இந்தியா இஸ் நாட் எ நேஷன், இந்தியா இஸ் எ சப் கான்டினென்ட், அண்ணா நாடாளுமன்றத்தில் சொன்னது. எனவே பேரறிஞர் அண்ணாவினுடைய லட்சியங்களை, அண்ணா எடுத்து சென்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய லட்சியங்களை இன்றைக்கு மாண்பவை தளபதி அவர்கள் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு செல்கிறார். இந்த இயக்கத்தில் நாம் ஏன் இருக்கோம், முன்னாள் துணைவேந்தரா இருக்கேன்னு சொன்னாங்களே, நான் முன்னாள் துணைவேந்தர் தான், என் பெயருக்கு பக்கத்தில் நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து நானும் வந்து ஒரு 10 PhD ப்ரொடியூஸ் பண்ணி 20 நாடுகளுக்கு போய் பேப்பர்லாம் போட்டு இதெல்லாம் இருக்கும். இந்த PhD முனைவர், முன்னாள் துணைவேந்தர் எல்லாமே என் பாட்டன் பெரியார் போட்ட பிச்சை என்பதை நான் இன்றைக்கு மறந்து விட மாட்டேன். பெயருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய விஜயபாரதியா இருந்தாலும் சீனிவாசா இருந்தாலும் இதெல்லாம் பெரியார் சொத்து. பெரியாருக்கு என்னடா சொத்துன்னா முன்னாள் துணைவேந்தர் பெரியார் சொத்து, திராவிட இயக்கத்தின் சொத்து, திராவிடத்தின் சொத்து, அண்ணாவின் சொத்து, ஐயா கலைஞரின் சொத்து. அதுக்காக நம்ம தகுதி இல்லைன்னு ஆகிடும் இல்லை. விவேக் என்ன பேட்டி எடுத்தப்ப ஒரு 30 நிமிஷம் ஒரு சாதாரண சபாபதி மோகனுக்கு கூட ஒரு உயர்ந்த இடத்தை உட்கார முடியும் என்பதற்கு விவேக் எடுத்த பேட்டி அவ்வளவு அழகா அந்த செய்தியை தொகுத்து அதை வந்து நீங்க அதை பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்க, ஒரு அனுப்ப சொல்றேன் நான். அத அவ்வளவு சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அப்பதான் நான் சொன்னேன், ஒரு பேட்டியிலேயே பேராசிரியர் சீனிவாசன் BJP-யில் இருந்தவங்கெல்லாம் சொன்னேன், சூரப்பாவை பத்தி பேசினப்ப சொன்னேன், நீங்கெல்லாம் வந்து வெளி மாநிலத்திலிருந்து துணைவேந்தரா கொண்டு வர்றீங்க, ஏதோ நீங்க சபாபதி மோகன் துணைவேந்தர் யாராவது நம்புவானா, என்னடா கருப்பா இருக்கா, சபாபதி மோகன் கெமிஸ்ட்ரி படிச்சானாலே நம்ப மாட்டாங்க, சிவாவுக்கே ஆச்சரியம், சார் கெமிஸ்ட்ரியே படிச்சீங்க, நான் எம்ஏ தமிழ் படிச்சேன், எம்ஏ தமிழ் படிச்சேன்னு நினைச்சீங்களா, நீங்க PhD முனைவர்னு சொன்னா பல, நீங்க என்ன சார் இலக்கிய சிற்றிலக்கியத்துல பண்ணீங்களாமா, டேய் நான் சிற்றிலக்கியத்துல எல்லாம் பண்ணல, நான் ஒரு 4 வருஷம் லேபில் இருந்து கஷ்டப்பட்டு கெமிஸ்ட்ரியில PhD வாங்கினேன் தான், நான் கெமிஸ்ட்ரி புஸ்தகம் எழுதியிருக்கேன். ஏன்னா எதுக்காக, இதை என்னுடைய பெருமைக்காக இல்லை, சூரப்பாவை பற்றி பேசும்போது சொன்னேன், என்ன பெரிய சூரப்பா, ஒரே ஒரு ஒரு சேலஞ்ச் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே BJP-யில் சொன்னேன், நான் 2008 துணைவேந்தர் ஆகிறேன், 2008 சபாபதி மோகன் எத்தனை பேப்பர் போட்டிருக்கான், என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்கான், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கான், என்னுடைய பயோடேட்டாவில் சூரப்பாவினுடைய பயோடேட்டாவுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நான் மேடையில் பேசுறதே நிறுத்திடுறேன்டா அப்படின்னு. தமிழ்நாட்டில் துணைவேந்தர்களுக்கு பஞ்சமா, நான் அல்ல என்னை போல நிறைய பேர் இருக்காங்க. அண்ணா பொன்முடி அவர்கள் ஒரு 4 பேரை வீசியா போட்டாங்க அண்ணாமலை வந்து, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம், யார் மேலேயாவது குற்றம் சொல்ல முடியுமா, ஒரே ஒரு குற்றம் கருப்பா போனாங்க அவ்வளவுதான், எந்த குற்றம் நம்ம தகுதி படைத்தவர்கள் இல்லையா, இறக்குமதி பண்றீங்களே, சட்டம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தாரே உணங்காமடி, அவருக்கு இருக்கிற தகுதி
எல்லாம் உனக்கு அப்படியே பொன்முடி சதாபதிமோ எல்லாம் ஒரே ஒரே காலத்தில் படித்து அண்ணன் பொன்முடி அவருக்கு எங்களுக்கு சீனியர், அவர் வந்து அந்த பிஹெச்டி பண்ணவர்ப்ப எல்லாம் ஒன்றா இருப்போம். எனவே நம்மில் தகுதி மிக்கவர்கள் உண்டு, திறமை மிக்கவர்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படியே மாறி போச்சு. நேற்றி பேட்டியை பற்றி சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரெண்டே நிமிஷம், 10.5% வாங்கியிருக்காங்க. அப்போ பேசுகிறப்ப நான் சொன்னேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நேத்தி தலைவர் கலைஞரை சொல்லி நான் ரொம்ப நாகரிகமாக தொடக்கத்துலேருந்து தான் பேசிட்டு வந்தேன். தலைவர் கலைஞர் தன்னுடைய சாதியையும் அதை சேர்த்துக்கிட்டாருமா, டாக்டர் வைத்தியக்காரா. அவங்க மட்டும் இல்லைடா, மீன் பிடிக்கிறவன அந்த பட்டியலில் சேர்த்தாரு. ஏன் மீன் பிடிக்கிறவன் பையன் படிக்கக்கூடாதா? மிக பிற்படுத்துவார் பட்டியல முடிதிருத்துறவனுடைய பிள்ளை இருக்கு, ஏன் அவன் வீட்டு பிள்ளை படிக்கக்கூடாதா? சலவை செய்யறவனுடைய பிள்ளை இருக்கு, ஏன் அது படிக்கக்கூடாதா? அப்ப இதெல்லாம் ராமதாஸ் கேட்டுட்டு செய்யணுமான்னு அப்பதான் அவர் பேரையே சொன்னேன். கலைஞரையாவே ராமதாஸ் பேரை சொல்ல மாட்டார். அது கலைஞர் மாதிரி ஒரு உயர்ந்த தலைவரை பார்க்க முடியாதுங்க. நீங்க ஒரு இடத்துல கூட வாழ்நாள் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களின் தான் சொல்லுவாரு, இத்தனைக்கும் கலைஞரை விட 10 வயசு ராமதாஸ் வயசுல கம்மியானவர். ஒரு இடத்துல கூட அவர் பேரை சொன்னது கிடையாது. நினைச்சு பாருங்க, ஒரு மாதிரி ஒரு பெருமை மிக்க தலைவரை பார்க்க முடியாது. ஆனா நேத்து சொல்றான், சாதியை சேர்த்துக்கிட்டா பாவி வயிற்றுச்சலா இருக்கலாம், ஏன் அந்த ஜாதியில இருந்து படிச்சா என்ன? இசைக்கருவிகளை பயன்படுத்தக்கூடிய அந்த சமூகத்திலிருந்து எம்பிசியில வந்தா என்ன? இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. ஒண்ணு இல்லை, வேற ஆபத்தே கிடையாது. கடைசி நேர அதிமுகவுக்கு பெரிய ஆபத்து 10.5 தான். இது பெரிய ஆபத்தாக வரும். சரி, 20% 18% அனுபவிச்சுட்டு இருந்தான், 17% அனுபவிச்சிருந்தான். அண்ணாமலை கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அப்ளிகேஷன்லாம் எடுத்து முதல்ல என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் உட்காந்து பிரிப்போம். பிரித்து பிசி எம்பிசி எஸ்சிலாம் அடுப்போம். அடிக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுக்கப்புறம் எம்பிசியில் எத்தனை பேர் இருக்கும் பார்ப்போம். அப்போ நேச்சுரலாக எம்பிசியில்னா என்ன ஜாதின்னு பார்ப்போம்ல. அதுக்காக சபாபதி மோகன் என்ன ஜாதின்னு அப்படி பண்ணாதீங்க. நான் வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணிக்கிட்டேன். அதிகமா கை தட்டணும், சாயங்காலம் 4:30 தாலி அணியாமல் திருமணம் செய்து கொண்டேன். ஆசிரியர் கலைஞர் ஐயாவும் ஆசிரியர் தான், ஆனா கலைஞர் ஐயா அன்னைக்கு வர முடியல, ஆசிரியர் தான் நடத்துறாங்க. 100க்கு 100 பகுத்தறிவு திருமணம். இப்ப இதெல்லாம் வந்து நான் எலெக்ஷன்ல போய் சொல்ல முடியாது. இதெல்லாம் போய் ஐயா கலைஞர் அவர்கள் 91 நான் முதல் முறையா எலெக்ஷன்ல நின்று 91 திமுகல உதயசூரியன்ல புவனகிரில நின்ன உடனே, ஐயா நீ போய் இந்த மாதிரி வந்து இந்த சாதி மறுப்பு இதெல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் இதெல்லாம் பேசாதையா என்ன? எவ்வளவு பெரிய தலைவர் பாருங்க, அவருக்கு ஆசை என்ன? சபாபதி மோகன் ஜெயிக்கணும். கொள்கை இல்லைன்னு அர்த்தமா? கொள்கை இல்லைன்னு அர்த்தமா? சபாபதி மோகன் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். தலைவர் கலைஞர் மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியாது. ரொம்ப மருத்துவமனையில் சொன்னாங்களே, ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருந்தப்ப தாங்க முடியாத வலி, முதுகு வலி அப்படி இருக்கும். அந்த அறுவை சிகிச்சைங்கிறது பயங்கரமான அறுவை சிகிச்சை, ஒரு 24 மணி நேரம் தான் இருக்குது, டாக்டர் உள்ள வராது. அந்த உடனே ஐயா படுத்திருக்காங்க, டாக்டர் பக்கத்தில் உட்காந்து நல்லா இருக்கீங்களா ஐயான்னு தலையாட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் என் பக்கம் திரும்புங்க ஐயாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். படித்திருக்கிறவங்க அது இதை நகைச்சுவையாக நீங்கள் எடுத்துக்கூடாது. அந்த கடுமையான வழியில் ஐயா கலைஞர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டையே என் பக்கம் திருப்பணும்னு பார்க்குறேன், என்ன உங்கள் பக்கம் திரும்ப சொல்கிறீங்க. அவங்க அதை தாங்க முடியாத வழி. ஒரு பெரிய தலைவர், ஒப்பற்ற தலைவர். அப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது. இன்னைக்கு 1.5 நூற்றாண்டு கால அரசியல் பயணம் செய்திருக்கிற தளபதி அவர்கள், தலைவர் கலைஞரால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற தலைவர், தமிழ்நாட்டினுடைய கையிருப்பு, திராவிட இயக்கத்தின் கையிருப்பு. ஒரு தலைவரை போட்டவுடனே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன் அதில் எழுதுனாங்க, எ லீடர் நாட் ஓன்லி டு லீட் டிஎம்கே பட் டு லீட் எ டிராவிடன் மூவ்மெண்ட், திராவிட இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவர். பழனிசாமி முதலமைச்சராக இருக்கலாம், ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், ஜானகி அம்மா கூட தான் முதலமைச்சராக உட்கார்ந்துருந்தாங்க. முதலமைச்சரா யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் திராவிட பேர் இயக்கத்தின் தலைவர் என்று சொன்னால் அது மாண்பவை தளபதி அவர்கள் மட்டும்தான். The only charismatic young Dravidian leader, அண்ணன் தளபதி ஸ்டாலின் தளபதி, நீண்ட நாள் வாழ்க. வணக்கம், திராவிட சூரியனுக்கு வாழ்த்துக்கள்.